அஸ்லாம் அலைக்கம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ரெசிபி வீடியோஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் மலாய் மேங்கோ குல்ஃபி. யூஸ்வலாக வந்து சம்மர் சீசனில் பெரியவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஐஸ்கிரீமை விட வந்து நம்ம அந்த குல்ஃபி ஐட்டங்கள் தான் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தேடுங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வீட்டிலே இந்த மாதிரி குல்ஃபி ஐட்டங்கள் செஞ்சு வச்சிட்டோம்னா உடம்புக்கும் ஹெல்த்தி, நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஃப்ளேவரிங் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த குல்ஃபியை ரெடி பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு நம்பி கொடுக்கலாங்க. இந்த பேண்டமிக் டயத்தில் நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குல்ஃபீஸ் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப கம்மியான காஸ்ட்டும் கூடங்க. நம்ம வந்து கடையில் வாங்குறதுல பாதிக்கு பாதி காசில் நம்ம வீட்டில் நாலு வகையான குல்ஃபி செஞ்சிடலாங்க. ஸோ எப்படி இந்த குல்ஃபி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு லிட்ரு ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க கடாயில். நீங்கள் லோ ஃபேட் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கானா நீங்கள் லோ ஃபேட் மில்க்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கலாம் அந்த மில்க்கை. பட் நான் இப்போ ஃபுல் ஃபேட் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் உள்ள அந்த பால் ஆடையெல்லாம் நம்ம வந்து ஸ்பூனை வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்து விட்டுக்கணுங்க குல்ஃபிக்கு. இதுதான் வந்து அந்த குல்ஃபியோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுனே சொல்லலாம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே இருங்க. பால் வந்து ஒரு லிட்ரு பால் வந்து அரை லிட்டராக வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. அது அரை லிட்டராக பாலாக மாறினதுக்கப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த திக்கான அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஐஸில் ஆட் பண்ணும்போது நமக்கு நொறுங்காமல் க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட குக்கிங் டைமும் ரொம்ப கம்மி தாங்க. மினிமம் 20-25 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த குல்ஃபியோட அந்த பாலை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கலருக்காகவும் அந்த மலாய் அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிட்ரு பாலுக்கு ஒரு டின் கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடுங்கிறதுக்காக நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓரத்தையெல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா க்ரீமியாக திக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து மேங்கோ குல்ஃபி. நீங்கள் இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம், பனானா ஆட் பண்ணிக்கலாம், கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அந்த மாதிரி ஃப்ளேவரில் அந்த பல்பை வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்ல மாங்காய் நல்லா ஸ்வீட்டான மேங்கோ எடுத்திருக்கேன். இதில் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பல்பை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் அடித்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் குட்டி 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 குட்டியாக மேங்கோவை இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மலாய் குல்ஃபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் இதுதாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ். நீங்கள் வந்து 2 பார்ட் நீங்கள் வந்து இதில் பிஸ்தா எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் பிஸ்தாவோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் அந்த மலாய் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சங்கியாக வேணும் உங்களுக்கு, நல்லா வாயில் கடிபடணும்னு நினச்சிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸுகளை ஆட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து க்ரீமியாக வேணும்,
அந்த குல்ஃபியோடு சேர்ந்த மாதிரி எனக்கு அந்த ஃப்ரூட் ஃப்ளேவர் வேணுங்கிறனால நான் கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரூட் பல்பை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட போகிறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்டை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து திரியாக வந்துடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மலாய் குல்ஃபியோட அந்த மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கூல் பண்ணிவிடுங்க, ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ க்ரீமியாக திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நம்மளோட ஆறுன மலாய் குல்ஃபியை இப்படி தாங்க இருக்கும் அதோடய டெக்ஸ்சர், பார்த்துக்கோங்க. செம்ம க்ரீமியாக இருக்குது. உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் குல்ஃபி மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். இது இதில் தான் வைக்கணும் அதில் தான் வைக்கணும்னு இல்லை. டூத்பிக்கில் நீங்கள் வச்சு அந்த ஐஸ் ட்ரேயில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை சாதாரண அந்த பாப்சிக்கலோட அந்த ஸ்டிக்கை வச்சு கூட நீங்கள் ஒரு கப்பில் ஒரு டம்ளரில் அந்த மாதிரி எதில் வேணால் நம்மளோட அந்த குல்ஃபியை செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போது ஐஸ் க்யூப் ட்ரேயில் வச்சுருக்கேன் டூத்பிக் வச்சு செட் பண்ணி. 3 types of molding பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கப்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அவ்வளோதான், நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக அதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் இந்த குல்ஃபி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நமக்கு தேவையான ஃப்ளேவரில் தேவையான கன்சிஸ்டன்சியில் தேவையான டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செம்ம டேஸ்டியான ஒரு குல்ஃபி பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.